நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிறார். அங்குள்ள பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி கேட்கிறார், அங்கு சிறுபான்மை மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, மனித உரிமைகள் மீறப்படுவதாக சொல்லுகிறார்கள், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அங்கே வன்முறைகள் நிகழ்கின்றன, இதற்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும் போது எந்த பதிலும் சொல்லாமல் அதிர்ச்சியில் அவர் அங்கிருந்து வெளியேறுகிறார். அமெரிக்காவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 70-75 பேர் கையொப்பமிட்டு அமெரிக்க ஜனாதிபதியிடம் கொடுத்து இந்தியாவில் உள்ள மனித உரிமை மீறல்கள் குறித்து நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும், சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து நீங்கள் மோடியிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அங்கே மனு கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்தியாவிலே என்ன நடக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது. அமெரிக்காவிலே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கு இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது. நம்மூர் ஊடக சகோதரர்கள் விஜய் வந்திருக்கிறாரே, அவரை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நமக்கு யார் மீதும் எந்த கோபமும் இல்லை. நடிகர் விஜய் அரசியலுக்கு வரட்டும், வாழ்த்துகிறோம். யாரும் வரட்டும், அண்ணன் நிலமாறன் இங்கே கவிதை படித்தார், முதல்வருக்கு தகுதிகளை வரையறை செய்தால் திருமாவோடு போட்டி போடுவதற்கு கூட இங்கே ஆள் இருக்க மாட்டார்கள் என்று அவரே சில வரையறைகளை இங்கே வாசித்தார். குறைந்தது 10 ஆண்டு மக்கள் சேவை செய்திருக்க வேண்டும். ஒருத்தர் டைரக்டரா வரணும்னா குறைந்தது சர்வீஸ் இருக்கணும் இல்ல? திடீர்னு ஒரு கம்பெனிக்கு டைரக்டரா வரணும்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ், எல்லா இடங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் நடிக்கிறது தான் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, நடிக்கிறது மட்டும் இல்லை, சினிமா துறையில் இருக்கிறவங்க இங்கே வரலாம், வந்தால் அங்கே அதிகாரத்தை நேரடியாக கொள்ளைப்புற வழியாக எடுத்துகிட்டு போயிட முடியும். ஒரு ஹைஜாக் பாலிட்டிக்ஸ், ஹைஜாக்கிங், இது வகையான ஹைஜாக்கிங். அமெரிக்க ஊடகவியலாளர்கள் மோடியிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்கிற துணிச்சலை எப்படி பெற்றார்கள்? இந்தியாவில் ஒரே ஒரு ஊடகவியலாளர் கூட மோடியிடமோ அமித்ஷாவிடமோ இப்படி கேள்வி கேட்கிற துணிச்சலை பெற்றிருக்கவில்லை என்பது உள்ளபடியே வேதனைக்குரியது. அவங்க பிரஸ்ஸை மீட் பண்ணலங்கிறது ஒரு பக்கம், ஆனாலும் கூட அப்படியே சந்தித்தாலும் அப்படி கேள்வி கேட்கிற துணிச்சலை இந்திய ஊடகவியலாளர்கள் எப்போது பெறப்போகிறார்கள்? நமக்கு இந்த கேள்வி மிக முக்கியமானதாக இருக்கிறது. எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுறாங்க, அதாவது இஷ்யூ மக்கள் பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு நான் இஷ்யூஸ் மக்களுடைய எது பிரச்சனையாக இல்லாமல் இருக்கோ அதை பேசுறது, இது ஒரு வகையான டைவர்ட்டிங் டாக்டிக்ஸ், திசை திருப்பும் தந்திரம் இது. நான் வந்து ஆர்.என். ரவியை திரும்ப பெற வேண்டும் என்று மதிமுக கையெழுத்து இயக்கம் நடத்துகிறது, அதிலே நான் கையொப்பமிட்டிருக்கிறேன். ஆர்.என். ரவி அவர்களை பற்றி, அந்த கையெழுத்து இயக்கத்தை பற்றி கேள்வி முதன்மையானதாக இருக்க வேண்டும், அல்லது அதிகமான கேள்விகள் அதை பற்றியதாக இருக்க வேண்டும், அதுதான் இஷ்யூ. ஆனால் ஒரு தம்பி வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு நண்பர் நடிகர் விஜய் அவர்களை பற்றி கேட்கிறார். இதெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கே எப்படி வந்து ஒரு சோஷியோ சைக்காலஜி, சமூக உளவியல், எப்படி ஒரு பொது உளவியல் எப்படி இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது,